ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சில பல தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சக்தி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வரும். தமிழ்நாட்டில் கல்யாணிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 70 வயசான நம்ம ஷண்முகவேல் அப்படிங்கிறவங்களும் அவங்களோட பொண்டாட்டியும் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம சண்முகவேல் வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 திருடங்க அந்த வீட்டோட பின் வழியாக வந்து வீட்டுக்குள்ளே இறங்கிடுன. அந்த திருடர்கள் சண்முகவேலுக்கு பின்னாடி வந்து அவரோட மேலே தோர்த்து முண்டை போட்டு கழுத்தை இறுக்கியிருக்காங்க. அப்போது சண்முகவேல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதோட சவுண்டை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்த அவங்க பொண்டாட்டி வெளியே வந்திருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம திருடர்களை நம்ம சண்முகவேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அப்போது நம்ம பொண்டாட்டியும் அவங்க கூட சேர்ந்து அவங்க கையில் கிடச்ச பொருளான சேரு, ஸ்லிப்பர்ஸு, அப்புறம் அங்கிருந்த டேபிள் டெஸ்க் எல்லாமே எடுத்து அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்கள ஒரு நிமிஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவங்கள வீடு விட்டே முடுக்கியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் அவங்களோட சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இன்சிடென்ட் எப்படியோ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி ரொம்பவே வைரலாக இருந்தது. இதுக்காக மிஸ்டர் சண்முகவேலுக்கும் அவங்களோட பொண்டாட்டிக்கும் த பிரேவியர் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வேற சிஎம் கொடுத்திருந்தாரு. நம்ம எல்லாரும் நிறைய ஐபிஎல் மேட்சஸ் பார்த்துருப்போம். அதெல்லாம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் அதில் நிறைய ஃபன்னான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதில் ஒரு இன்சிடென்ட் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு தடவை டெல்லிக்கும் கொல்கத்தாவுக்கும் நடந்த மேட்ச்சில் நம்ம ஷிக்கர் தவான் பேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தினேஷ் கார்த்திக் தான் பின்னாடி விக்கெட் கீப்பராக நின்றுருக்காரு. அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போட்ட பால் ஷிக்கர் தவான் மிஸ் பண்ணிட்டாரு. அதை தினேஷ் கார்த்திக் பிடிச்சி ஸ்டெம்ப் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவுட் ஷாட் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்களே பாருங்க. யூஎஸ்ல லோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ளோரில் நிறைய சில்ட்ரன்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்திருக்கு. ஸோ அவங்கள செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்க விண்டோ கிளீனிங் ஏஜென்சியான ஒரு ஏஜென்சி அங்கே க்ளீன் பண்ண வர விண்டோ கிளீனர்ஸை சூப்பர்மேன் காஸ்ட்யூம்ஸில் போக சொல்லியிருக்காங்க. அப்படி போய் அவங்க அந்த சில்ட்ரன்ஸை ரொம்பவே குஷிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பயந்தது போய் இப்போது அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். Trees, they're blowing in the breeze.